வணக்கம். இப்போ சமீப காலத்தில், கடந்த ஒரு 6 மாதத்திற்குள்ளாக பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க வந்து மிக இளைய வயதிலேயே, இளைய வயதுன்னு நான் சொல்கிறது வந்து 35-50 வயதிற்குள்ளாக இருப்பவர்கள் நிறைய பேர் மாரடைப்பால் மரணமடைந்ததை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஏன் இந்த இளம் வயதிலேயே மாரடைப்பு வருவது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் நிறைய காரணம் இருக்குது. இது வந்து ஒரு இதனால தான் இவர் வந்து இறந்தார், இதனால தான் இந்த மாரடைப்பு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு காரணத்தை மட்டும் சுட்டி காள்வதற்கு வாய்ப்பில்லை. நிறைய விதமான காரணிகள் அதில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணியை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சமீப காலத்தில் இந்த ஆய்வுகள் நிறைய வந்திருக்குது. அதில் ட்ரைமெத்திலமின் என் ஆக்சைடு TMAO, இது இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தாலும் இதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். இந்த TMAO இதுக்கும் அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள் தடிமனாவது அல்லது இரத்த குழாய்கள் சுருங்கி விரியும் தன்மை இழந்து போவது அப்படிங்கிறதுக்கும் தொடர்பு இருப்பதாக ஆய்வுகள் நிறைய சொல்லுது. என்ன இந்த TMAO அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம உணவில் இருக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளாத அல்லது தவறுதலாக சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகைகள் குடலில் இருக்கக்கூடிய கட் மைக்ரோபயம்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியல் ஃப்ளோரா வயிற்றில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் இன்னைய வரைக்கும் ஆய்வு ரீதியாக 37.2 trillion செல்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் குடலில் இருக்கிறது வந்து சில ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 40 trillion செல்ஸ் குடலில் அந்த கட் மைக்ரோபயமில் மைக்ரோபயோட்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா 100 trillionக்கு மேலே குடலில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கூட்டு அமைப்பை தான் வந்து கட் மைக்ரோபயம்னு சொல்கிறோம். அந்த கட் மைக்ரோபயம்ங்கிறது நம்ம உடம்பினுடைய ஒரு உடம்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்ம உடம்பினுடைய நலத்தையும் மனநலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக பார்க்கப்படுது. இப்போது ஒத்துக்கொள்ளாத உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கும்போது முக்கியமாக என்ன அந்த TMAO-ல சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, ரெட் மீட், முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபேட், இந்த மாதிரி ஒத்துக்கொள்ளாத 2 உணவுகளை ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அது இந்த கட்டில் இருக்கக்கூடிய, அதாவது குடலில், சிறுகுடலில், பெருங்குடலில் தங்கி இருக்கக்கூடிய கிருமிகளோடு ஒரு வேதிவினை ஆற்றி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இந்த TMAO-ன்னு சொல்கிறாங்க. ட்ரைமெத்திலமின் என் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள். இந்த பொருள் வந்து இரத்தத்தில் இதை பரிசோதிக்க முடியும். இரத்தத்தில் சர்க்கரை பார்க்குற மாதிரி, இரத்தத்தில் யூரியா இருக்கிறத பார்க்குற மாதிரி இந்த அளவை வந்து நம்ம நிர்ணயிக்கக்கூடிய இரத்த டெஸ்ட்டுகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பரிசோதிப்பதன் மூலமாக மாரடைப்பு வருவதையோ இரத்தத்தினுடைய அந்த இரத்த குழாய்களினுடைய அந்த தடிமனை தீர்மானிக்க, அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லக்கூடியதை தீர்மானிக்கிறதுக்கோ அதை ஒரு அளவீடாக நம்ம பார்க்குறாங்க. இதில் ஒரு ஹை ரிஸ்க், அதாவது மைக்ரோமோல் அளவில் தான் இது உடம்புல இருக்கும். 0-2 micromole அளவில் இருந்துச்சுன்னா லோ ரிஸ்க் அப்படிங்கிறதும், 2-9 micromole அளவுக்கு இருந்துச்சுன்னா மீடியம் ரிஸ்க் அப்படின்னாச்சும், 9 micromoleக்கு மேலே இருந்ததுன்னா, ரத்தத்தில் இருந்ததுன்னா அதனுடைய அளவு வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னும் இப்போது சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை அளவிடுவது அப்படிங்கிறது வந்து இன்னும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய, மாரடைப்பு வருவதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியதில் இந்த ஒரு ஒரு லேப் டெஸ்ட்டும் அதில் போய் சேர்றதாக சமீபத்திய ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, குடலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபயம், குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், இன்னும் சில இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை பாதிக்காத அளவிற்கு நம் உணவை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் கருத்து. இதை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா நிறைய காரணிகள் இருக்குது. முக்கியமாக இப்போ வந்து சமீபத்திய அந்த காரணிகள்னு ஆய்வாளர்களால் வரையறுக்கப்பட்டக்கூடிய ஒரு முக்கியமான 4 காரணிகளை மட்டும் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முக்கியமான காரணி அப்படிங்கிறது வந்து பொரித்த உணவுகள். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம குறுக்க கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றோம். இது இந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த கட் மைக்ரோபயமை பாதிப்படைய வைக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து முறையான மருத்துவ ஆலோசனை இல்லாமல் தானாகவே வந்து வாங்கி போடுற மாத்திரைகள்.
நான் அமாக்சிசிலின் மாத்திரை போன தடவை போகும்போது இந்த இருமலுக்கு டாக்டர் அதுதான் எழுதி கொடுத்தாரு, அதுவே இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறது. இல்லை எனக்கு எழுதி கொடுத்தாரு இந்த அசித்ரோமைசின் ஒரு மாத்திரையை, இதை நீயும் போடுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு பரிந்துரைக்கிறது, நண்பருக்கோ அல்லது நம்ம வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கோ பரிந்துரைக்கிறது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எப்போ நீங்கள் வந்து ஒரு மருந்து சாப்பிட்றீங்களோ, அது நவீன மருந்தாக இருந்தாலும் சரி, சித்த மருந்தாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருந்தாக இருந்தாலும் சரி, அது மருந்து அப்படிங்கிறது முறையான அந்த மருத்துவ ஆலோசனை, அதற்குரிய சிறப்பான மருத்துவர்கிட்ட ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடிய எந்த மருந்தாக இருந்தாலும் இந்த குடலினுடைய அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரம் இல்லை, வேறு சில மருந்துகளும் இருக்குது, பெயின் கில்லர்ஸும் இருக்குது. சில விதமான, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்லக்கூடிய, அதாவது உடம்பிற்கு ஊக்கமளிக்கக்கூடிய மருந்துகள்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் கூட இந்த ஜிஐ ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக அமைக்குதுன்னு பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அதனால் மருத்துவ ஆலோசனை இன்றி சாப்பிடக்கூடிய எல்லா மருந்துகளும் இந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதாக இருக்குது. மூணாவது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். தேவையில்லாமல் நாம் குழப்பிக்கொள்வது, ஒரு வேளை பழுவை கூட்டி கொண்டு இன்றைக்கி இதை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தோடு இருக்கிறது, இரவு கண்விழித்தல், நேரம் தவறிய உணவு, இதெல்லாம் சேர்ந்து அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த முக்கியமான இந்த மாறுபாடுகள் எல்லாமே சேர்ந்து உணவினுடைய தரத்தை, அதாவது நல்ல தரமான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் அது தரமான மாறி உடம்புக்குள்ளே போய் சேராது, அது தடுக்கப்படுகிறது. அதனால் குடல் பலம் என்பது உடல் நலம் அப்படிங்கிறத நிறைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, நவீன விஞ்ஞான ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. குடலை கழுவி உடலை வளர் அப்படின்ற ஒரு பழமொழி நமக்கு தெரிஞ்ச விஷயம், பழமொழியாக இருக்குது. அதனால் குடலை பலமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து உடல் நலமோடு இருப்பதுக்கு மட்டும் இல்லாமல் மனநலத்தோடு இருக்குது. இந்த உடல் நலமும் மனநலமும் சீரான முறையில் இருந்தால் மாரடைப்பு மட்டுமல்ல எந்த ஒரு நோயும் நமக்கு வராமல் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.